நாம நாகர்கோயில ரீச் பண்ணும்போது மொத்தம் 15 டோல்கேட்டை கிராஸ் பண்ணியிருப்போம். இந்த டோலை பொறுத்த வரைக்கும் இங்க 105 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. ஏதோ ஆக்சிடென்ட் போல இருக்கு. ரைட் சைடுல பாருங்க, அதை ஒருத்தர் வளைச்சு வளைச்சு வீடியோ எடுக்கிறாரு பாருங்க. தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய ரிவர் எதுன்னு கேட்டீங்கன்னா அது காவேரி ரிவர் தான். அந்த காவேரி ரிவர் பிரிட்ஜ் மேலதான் நம்ம இப்ப போயிட்டு இருக்கோம். எவ்வளவு நீளமான பிரிட்ஜ்னு பாருங்க. அங்க பாருங்க ரோட்லயே நின்று ரீல்ஸ் பண்றத. குதிரைய வண்டியில கொண்டு போயிட்டு இருக்காங்க. குதிரையோட வாய பக்கெட் வச்சு கட்டியிருக்காங்க பாருங்க. இந்த பிரிட்ஜ் முடிஞ்சதுமே விறகனூர் ரிங் ரோடு வரும். இங்க வந்து 5 ரோட்ஸ் இந்த ரிங் ரோட்ல வந்து ஜாயின் ஆகும். இங்க நிறைய மூவிஸ் எல்லாம் ஷூட் பண்ணி குறிப்பா சொல்லணும்னா விக்ரம் நடிச்ச சாமி 2, தளபதி நடிச்ச பைரவா, உலகத்திலேயே 3வது பெரிய விண்ட்ஃபார்ம் நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற இந்த முப்பந்தல் விண்ட்ஃபார்ம் தான். கிட்டத்தட்ட 3000 விண்ட்மில்ஸ்க்கு மேல இங்க இருக்கு. ஒரு வருஷத்துக்கு 1500 மெகாவாட்ஸ் ஜெனரேட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஃபுட் அண்ட் ட்ராவல். இன்னைக்கு நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா, சென்னையில இருந்து நாகர்கோயிலுக்கு 700 கிலோமீட்டர் டிரைவ் தான் போயிட்டு இருக்கோம். நம்மளோட டிராவல் பிளான் என்ன, இன்னைக்கு எந்த ரூட்ல நம்ம டிராவல் பண்ண போறோம் அப்படிங்கிற ஃபுல் டிராவல் எக்ஸ்பீரியன்ஸும் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. டைம் இப்போ மார்னிங் 6:40 ஆச்சு. நம்ம இப்போ எக்ஸாக்டா சென்னை அவுட்டர்ல இருக்கக்கூடிய திருப்போரூர் அப்படிங்கிற இடத்துல தான் நம்ம இப்போ இருக்கோம். சென்னை ஓஎம்ஆர் ரோட்ல வந்தீங்கன்னா நாவலூர் சிப்காட் தாண்டதுக்கு அப்புறமா கேளம்பக்கம் வரும். அதுக்கு அடுத்ததா வரக்கூடிய ஒரு சின்ன ஊர் தான் திருப்போரூர். இங்க ஒரு ஃபேமஸ் முருகன் டெம்பிள் ஒன்று இருக்கு. இங்க இருந்து ஸ்ட்ரைட்டா போனோம் அப்படின்னா மகாபலிபுரம் போய் ஈசியா ரோட்ல ஜாயின் ஆகலாம். பட் நாம திருப்போரூர் பஸ் ஸ்டாண்ட் தாண்டினதுமே ரைட் எடுத்து ஸ்ட்ரைட்டா செங்கல்பட்டு போயிட்டு அங்க இருந்து பைபாஸ் ரோட பிடிச்சி அப்படியே போக வேண்டியதுதான். இதோ இந்த லெஃப்ட்ல தான் திருப்போரூர் டெம்பிள் இருக்கு. பக்கத்திலேயே தான் திருப்போரூர் போலீஸ் ஸ்டேஷன், சப் ரெஜிஸ்டர் ஆபீஸ் எல்லாம் இருக்கு. இந்த லெஃப்ட்ல தெரிகிறது தான் திருப்போரூர் பஸ் ஸ்டாண்ட். இங்க இருந்து ரைட்ல தான் நம்ம போகணும். கைஸ், நாம இப்போ போயிட்டு இருக்குது திருப்போரூர் டு செங்கல்பட்டு ரோடு. ஆக்சுவலாக இது ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா. நடுவில் அங்கங்கே சின்ன சின்ன ஊர் வரும். மார்னிங் டைமில் இந்த ரோட்டில் ட்ரைவ் பண்ணுறதுக்கு செம சூப்பராக இருக்கும். ஊட்டி கொடைக்கானல் ரேஞ்சுக்கு நல்ல பனிமூட்டத்தோட செம கிளைமேட்டாக இருக்கும். ஃபாரஸ்ட்டுங்கிறனால இந்த ரோட்டில் நிறைய குரங்குகளை பார்க்கலாம். இந்த ரோடு எவ்வளோ ஒய்டாக இருக்குன்னு பாருங்கள். இந்த ரோடெல்லாம் இவ்வளோ ஒய்டாக இருந்தாலும் லெவலிங் ப்ராப்பராக இருக்காது. சின்ன சின்ன ஊர் நடுவில் வரனால ஸ்பீட் பிரேக்கர்ஸும் அப்பப்போ வரும். திடீர்னு மாடுங்க அந்த ரோடையும் கிராஸ் பண்ணோம். இந்த ரோட்டில் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் ட்ரைவ் பண்ணணும். நம்மளோட டிராவல் பிளான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து செங்கல்பட்டு போயிட்டு அங்கேருந்து பைபாஸை பிடிச்சி திருச்சி, மதுரை, திருநெல்வேலி அப்புறம் நாகர்கோயில் தான். மத்தியானம் லஞ்ச் டைமில் மதுரையை ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னா மதுரையிலேயே லஞ்ச் முடிச்சுட்டு அங்கேருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக நாகர்கோயில் போயிட வேண்டியதுதான். எவ்வளோ பனிமூட்டமாக இருக்குன்னு பாருங்கள். ரெண்டு பக்கம் வயல்கள் இருக்கிறதுனால பார்க்கவே சூப்பராக இருக்குது. கைஸ், நீங்கள் இந்த சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நாம் இப்போ செங்கல்பட்டு ரீச் ஆகிட்டோம். இங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில் பைபாஸ் ரோடை பிடிச்சிடலாம். டைம் இப்போ 7 ஆயிடுச்சு. அந்த பிரிட்ஜில் ஏறி லெஃப்டில் தான் நம்ம போகணும். செங்கல்பட்டு ரயில்வே ஸ்டேஷன் இந்த பிரிட்ஜுக்கு கீழே தான் இருக்குது. நாம் ட்ரெயினில் வரும்போது தெரியக்கூடிய செங்கல்பட்டு ஏரியும் இங்கே பக்கத்தில் தான் இருக்குது. செங்கல்பட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், லா காலேஜ், செங்கல்பட்டு கோர்ட் இதெல்லாமே இந்த ரோட்டில் தான் இருக்குது. ஏழை மாணிங்கிறதால இப்போ டிராஃபிக் கம்மியாக இருக்குது. மற்ற நேரங்களில் பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் டிராஃபிக்காக தான் இருக்கும். கைஸ், நாம இப்போ செங்கல்பட்டு அவுட்டரில் வந்துட்டோம். முன்னாடி தெரிகிற அந்த ஃப்ளைஓவர்லேருந்து நம்ம லெஃப்ட் தான் போனோம். ரைட்டில் போனோம் அப்படின்னா தாம்பரம் போகலாம். நாம இப்போ செங்கல்பட்டு பாலாறு பிரிட்ஜுக்கு மேலே தான் போக போகிறோம். சவுத் தமிழ்நாடு போகிற எல்லாருமே கண்டிப்பாக இந்த பிரிட்ஜ் வழியாக தான் போயிருப்பீங்க. இந்த பாலாரோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, கர்நாடகா ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய நந்தி ஹில்ஸில் இருந்து தான் இந்த ரிவர் ஆரம்பிக்குது. 93 கிலோமீட்டர் கர்நாடகாவுக்குள்ளே இந்த ரிவர் டிராவல் பண்ணி, அடுத்ததாக ஆந்திராவுக்குள்ளே 33 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி, அப்புறமா தமிழ்நாட்டுக்குள்ளே 228 கிலோமீட்டர் டிராவல் பண்ணுது. மொத்தம் 348 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி கடைசியாக கல்பாக்கம் பக்கத்தில் பே ஆஃப் பெங்கால் கடலில் தான் இந்த ஆறு போய் சேருது. இந்த ரிவரில் கர்நாடகாவில் நிறைய செக் டேம்ஸ் கட்டியிருக்காங்க. ஆந்திராலையும் நிறைய செக் டேம்ஸ் இருக்காங்க. இப்போ இரிகேஷன் டேமும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதை எல்லாத்தையும் தாண்டி தான் தமிழ்நாட்டுக்குள்ள தண்ணி வருது. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 222 கிலோமீட்டர் டிராவல் பண்ணாலுமே வெறும் 2 செக் டேம்ஸ் மட்டும் தான் கட்டியிருக்காங்க. இந்த பாலாரை தான் டைவர்ட் பண்ணி பூண்டி ரிசர்வாயர்லையும் செம்பரம்பாக்கம் ஏரியாலையும் தண்ணியை ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க. கர்நாடகா ஸ்டேட்ல இருக்கக்கூடிய நந்தி ஹில்ஸ்ல ஆரம்பிக்கிற இந்த பாலாறு கர்நாடகாக்குள்ளேயே டிராவல் பண்ணி அந்த பக்கமா அரேபியன் சீக்கு போகாம ரெண்டு ஸ்டேட் தாண்டி தமிழ்நாட்டுக்குள்ள வர்றது உண்மையிலேயே தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச ஒரு கிஃப்ட்னு சொல்லலாம். பட் நம்ம அதை எப்படி யூட்டிலைஸ் பண்றோம் அப்படிங்கறது தான் கேள்விக்குறியா இருக்கு. மார்னிங் டைம்லேயும் இன்னைக்கு டிராஃபிக் அதிகமாக தான் இருக்குது. என்ன ரீசன்னு தெரியல. விழுப்புரம் வரைக்கும் இப்படி தான் டிராஃபிக் இருக்கும் போல இருக்குது.
நம்மளோட டிராவலில் ஃபஸ்ட்டு டோலை ரீச் பண்ணிட்டோம். செங்கல்பட்டு ஆத்தூர் டோல் தான் இது. இங்கே 70 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ஈவினிங் டைமில் பார்த்தீங்கன்னா இந்த டோல் செம்ம டிராஃபிக்காக இருக்கும். மார்னிங் டைம்ங்கிறதால இப்போ டிராஃபிக் இல்லாமல் இருக்குது. தீபாவளி பொங்கல் மாதிரியான ஃபெஸ்டிவல் டைமில் பார்த்தீங்கன்னா இந்த டிராஃபிக்கால் இந்த டோல் அப்படியே பிளாக் ஆகிரும். நியூஸில் எல்லாம் அடிக்கடி இந்த டோலில் டிராஃபிக்கால் பிளாக் ஆகிறத பற்றிலாம் சொல்லியிருப்பாங்க. விக்கிரவாண்டி உளுந்தூர்பேட்டை டோலை ரீச் பண்ணிட்டோம். நம்மளோட டிராவலில் இது ரெண்டாவது டோல். நாம நாகர்கோயிலில் ரீச் பண்ணும்போது மொத்தம் 15 டோல்கேட்டை கிராஸ் பண்ணியிருப்போம். பக்கத்து பக்கத்தில் டோல்கேட் வந்துச்சு அப்படின்னா 60 ரூபாயிலிருந்து 70 ரூபா வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. அதுவே டோல்கேட்டோட டிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா 100 ருபீஸ்லேருந்து 120 ருபீஸ் வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த டோலை பொறுத்த வரைக்கும் இங்கே 105 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. எப்போ இந்த ரோட்டில் டிராவல் பண்ணாலுமே அங்கங்கே இந்த மாதிரியான ஒர்க் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இந்த மாதிரியான டேக் டைவர்ஷன் எல்லாம் இல்லாமல் இருந்துச்சுன்னா நாகர்கோயில் ரீச் பண்ணும்போது எப்படியும் ஒரு 1 ஹவர் டைம் ரெடியூஸ் ஆகும். எப்போ இந்த மாதிரியான ஒர்க் எல்லாம் முழுசாக கம்ப்ளீட் ஆக போகுது அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியலை. கைஸ், தமிழ்நாட்டில் செகண்ட் லாங்கஸ்ட் ரிவரை தான் நாம் இப்போ கிராஸ் பண்ண போகிறோம். இதுதான் தென்பெண்ணை ரிவரை கிராஸ் பண்ணக்கூடிய பிரிட்ஜ். இந்த பிரிட்ஜ் எவ்வளோ நீளமாக இருக்குன்னு பாருங்கள். கர்நாடகா ஸ்டேட்லேருந்து வரக்கூடிய இன்னொரு ரிவர் தான் இந்த தென்பெண்ணை ரிவர். இந்த ரிவர் பாலார் ஆரம்பிக்கிற அதே கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய நந்தி ஹில்ஸ்லேருந்து தான் ஆரம்பிக்குது. கர்நாடகா ஸ்டேட்டில் இந்த ரிவரை பெண்ணை ரிவர் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் தென்பெண்ணை ரிவர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரிவர் கர்நாடகாவுக்குள்ள 110 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி அப்புறமா 320 கிலோமீட்டர் தமிழ்நாட்டுக்குள்ளே டிராவல் பண்ணுது. மொத்தம் 430 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி கடைசியாக கடலூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய கடல்ல போய் சேருது. இந்த தென்பெண்ணை ரிவர்ல இருந்து தான் மார்க்கண்ட நதி, பாம்பாறு, வன்னியாறு, கல்லாறு, கெடிலமாறுன்னு சின்ன சின்ன கிளைகளா பிரிஞ்சு டிராவல் பண்ணுது. கர்நாடகா ஸ்டேட்லயும் தமிழ்நாட்டிலயும் இந்த ஆறுக்கு நடுவுல நிறைய செக் டேம்ஸ் கட்டியிருக்காங்க. அதெல்லாம் மீறி எப்பவாச்சும் கொஞ்சம் இங்க தண்ணி வரும். கைஸ், டைம் இப்போ 9:00 ஆகிடுச்சு. நம்ம இப்போ 3வது டோலை ரீச் பண்ணிட்டோம். செங்குறிச்சி டோல் பிளஸா தான் இது. இங்கே ரெண்டு பக்கமும் பாருங்கள் நிறைய ஹோட்டல்ஸ் அண்ட் ரெஸ்டாரண்ட் இருக்குது. சென்னையிலேருந்து வரும்போது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த ஸ்பாட்டு கரெக்டான லொக்கேஷனாக இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு டைமிங்கும் கரெக்டாக இங்கே செட் ஆகும். சேம் டைம் நீங்கள் நாகர்கோவிலேருந்து சென்னைக்கு வரும்போது மத்தியானம் லஞ்சுக்கு இந்த ஸ்பாட்டு கரெக்டான டைமிங்கில் செட் ஆகும். நீங்கள் இங்கே சாப்பிட்ருக்கீங்களான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இங்கே எந்த ஹோட்டலில் சாப்பாடு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். சேலம், ஈரோடு, கோயம்புத்தூர் அந்த சைடு போகிறவங்க எல்லாம் அடுத்து வரக்கூடிய ரைட்டில் தான் போகணும். இதோ இந்த ரைட்டு தான் அந்த சேலம் சைடு போகக்கூடிய ரோடு. நாலாவது டோல்கேட்டை ரீச் பண்ணிட்டோம். திருமந்துரை டோல் பிளஸா தான் இது. அடுத்தது திருச்சி தான். இந்த டோலில் 65 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. கைஸ், டைம் இப்போ 10:30 ஆயிடுச்சு. திருச்சி ரீச் ஆகிட்டோம். திருச்சி சமயபுரம் டோல் பிளஸா தான் இது. இங்கே 55 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. எவ்வளோ பெரிய ட்ரக் முன்னாடி போயிட்டு இருக்கு பாருங்க. குண்டாயோட ட்ரக் இது. உள்ள கார்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ட்ரக்கோட டயர் பக்கத்தில் பாருங்க ரப்பர் ஸ்ட்ராப்ஸ் கட்டி தொங்க விட்டுருக்காங்க. இந்த மாதிரி ரப்பர் ஸ்ட்ராப்ஸ் கட்டி தொங்க விடுறதெல்லாம் ரூல்ஸுக்கு எகேன்ஸ்டானது. இதனால பக்கத்தில் போகக்கூடிய பைக் மாதிரியான சின்ன வெஹிக்கிள்ஸ்க்கெல்லாம் ரொம்பவே டேஞ்சர். ரன்னிங் டைம்ல இந்த ஸ்ட்ராப்ஸ் எல்லாம் கலந்து விழுந்தாலோ இல்லை பக்கத்தில் போகக்கூடிய சின்ன வெஹிக்கிள்ஸ் மேலே மாட்டினாலோ ஆக்சிடென்ட்ஸ் கூட நடக்க வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரியான லாரிஸையோ ட்ரக்ஸையோ பார்த்தீங்கன்னா க்ளோஸாக ட்ரை பண்ணாமல் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரை பண்ணுங்க. கைஸ், நம்ம திருச்சி ரீச் ஆகிட்டோம். திருச்சி கொள்ளிடம் ரிவர் பிரிட்ஜ் மேலே தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். எவ்வளோ பெரிய பிரிட்ஜ்னு பாருங்கள். காவிரி ஆறோட ஒரு கிளை ஆறு தான் இந்த கொள்ளிடம் ஆறு. அது மட்டும் இல்லாமல் காவிரி ஆறோட ஒரு வடிகால் மாதிரியான ஆறு தான் இந்த கொள்ளிடம் ஆறு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆற்றுல தண்ணி எதுவும் இல்லாமல் வறண்டு போய் தான் இருக்குது. ஆனால் பிரிட்ஜுக்கு மேலே பாருங்கள், மாட்டு வண்டியில் மணல் மணலாக போயிட்டுருக்கு.
திருச்சியில் எப்பவுமே டிராஃபிக்காக தான் இருக்கும், இன்றைக்கும் டிராஃபிக் தான் போல இருக்கு. ஏதோ ஆக்சிடென்ட் போல இருக்கு. ரைட் சைடில் பாருங்கள், ஒரு டாட்டா பஞ்ச் முன்னாடி போனால் ஒரு மாருதி ஆல்டோ காரை இடிச்சிருக்கு. அதை ஒருத்தர் வளைச்சி வளைச்சி வீடியோ எடுக்கிறாரு பாருங்க. நல்ல வேலை யாருக்கும் ஒன்றும் ஆகலை போல இருக்கு, சின்னதாக ஒரு தட்டு தான். நல்ல வேலை டிராஃபிக்கால் ரோடும் பிளாக் ஆகலை. தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய ரிவர் எதுன்னு கேட்டிங்கன்னா அது காவேரி ரிவர் தான். அந்த காவேரி ரிவர் பிரிட்ஜ் மேலே தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். சென்னை டு நாகர்கோயில் போகிற வழியில் காவேரி ரிவரில் மட்டும்தான் தண்ணி போகுது, மற்ற ரிவரில் எல்லாம் வெறும் மணல் மட்டும்தான் இருக்குது. எவ்வளோ நீளமான பிரிட்ஜ்னு பாருங்கள், அந்த அளவுக்கு ரிவரோட அகலம் ரொம்ப பெருசாக இருக்குது. தமிழ் இலக்கியங்களில் இந்த காவேரி ஆறை பொன்னி ஆறு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த காவேரி ஆறும் கர்நாடகா ஸ்டேட்லேருந்து தான் ஆரிஜினேட் ஆகுது. இந்த காவேரி ரிவர் தண்ணிக்கு தான் நம்ம கர்நாடகா ஸ்டேட்டோடையும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடையும் போராடிக்கிட்டு இருக்கோம். மறுபடியும் டிராஃபிக் போல் இருக்குது. எப்போவுமே ட்ரை பண்ணும்போது கேர்ஃபுல்லாக ட்ரை பண்ணுங்கள். நமக்கு முன்னாடி பின்னாடி வர வண்டிகள் எப்படி ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் லைட்டாக கவனித்து தான் நம்ம ட்ரை பண்ணணும். சீட் பெல்ட் கண்டிப்பாக போடுங்க, இண்டிகேட்டர்ஸை ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்கள். ரைட் சைடு ரோட பாருங்கள், செம டிராஃபிக்காக இருக்குது. நல்ல வேலை நாம் ஒரு வழியாக எஸ்கேப் ஆகிட்டோம். கைஸ், டைம் இப்போ 11:00 ஆகிடுச்சு. நம்ம திருச்சியை கிராஸ் பண்ணிட்டோம். நம்மளோட இந்த டிராவலில் 6வது டோல் பிளஸாக தான் இது. இன்னும் 9 டோல் பிளஸாக நம்ம கிராஸ் பண்ண வேண்டியது இருக்குது. இது திருச்சி பூதக்குடி டோல் பிளஸாக. இங்கே 100 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. அடுத்தது ஸ்ட்ரைட்டாக மதுரை தான். மதுரையில் 5 டோல் கிராஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அதில் 3 டோல் மதுரை கார்பரேஷனோடது. டீசல் போட வேண்டிய டைம் ஆச்சு. சென்னையில் இருந்து கிளம்பும்போது ஒரு 90% டீசல் போட்டு வந்தோம் அப்படின்னா ஆன் தி வேல ஒரு டைம் மட்டும் டீசல் போட்டால் போதும். டீசல் போடும்போது ரெஸ்ட் ரூம் எல்லாம் போயிட்டு கிளம்புறதுக்கு கரெக்டாக இருக்கும். அடிக்கடி நிப்பாட்ட வேண்டிய தேவை இருக்காது. டைம் இப்போ 12:30 ஆயிடுச்சு. 7வது டோல் ரீச் பண்ணிட்டோம். மதுரைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சிட்டம்பட்டி அப்படிங்கிற டோல் பிளஸாக தான் இது. இங்கே 105 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. சென்னையிலேருந்து நாகர்கோவில் போகிறதுக்கு பாதி டிஸ்டன்ஸை நம்ம தாண்டிட்டோம். இன்னும் ஒரு பாதி டிஸ்டன்ஸ் இருக்குது. அங்கே பாருங்கள், ரோட்லேயே நின்று ரீல்ஸ் பண்ணுறத. கைஸ், நம்ம மதுரை வந்தாச்சு. யானைப்பாறையெல்லாம் தாண்டி வந்துட்டோம். இங்கேருந்து திருநெல்வேலிக்கு 167 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. நம்மளோட டிராவலில் 8வது டோல்கேட்டை ரீச் பண்ணிட்டோம். மதுரை கார்பரேஷன் லிமிட்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் டோல்கேட் தான் இது. இங்கே 10 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. மதுரை வைகை ரிவர் பிரிட்ஜ் மேலே தான் நாம் இப்போ போயிட்டுருக்கோம். இந்த ரிவரில் நிறையவே தண்ணி இருக்குது. நாம் இதுவரைக்கும் பார்த்த ரிவர்லேயே இங்கே தான் அதிகமாக தண்ணி போயிட்டுருக்கு. இந்த பிரிட்ஜை விரகனூர் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிரிட்ஜ் முடிஞ்சதுமே விரகனூர் ரிங் ரோடு வரும். இங்கே வந்து 5 ரோட்ஸ் இந்த ரிங் ரோடில் வந்து ஜாயின் ஆகும். அதில் ஒன்று நம்ம சென்னையிலேருந்து வந்துட்டுருக்க ரோடு, 2 ரோடு ராமேஸ்வரம் போகிறது, 1 தூத்துக்குடிக்கு போகும், இன்னொன்று நம்ம போக வேண்டிய திருநெல்வேலி ரோடு, 5வது ரோடு மதுரை சிட்டிக்குள்ளே போகக்கூடிய ரோடு. நாம் மதுரை ஏர்போர்ட் ரோடு வழியாக தான் போயிட்டுருக்கோம். டைம் இப்போ 12:30 ஆகிடுச்சு. இங்கே தான் நாம் சாப்பிடணும். மதுரையில் இந்த பைபாஸ் ரோட்டில் நல்ல ஹோட்டல் எதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டைம் அங்கே ட்ரை பண்ணி பார்க்கலாம். முன்னாடி இருக்கிற சன் சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட்டில் தான் சாப்பிட போகிறோம். சீ ஃபுட் கிடைக்கும்னு நம்பி போகிறோம், எப்படி இருக்குன்னு தெரியலை. கைஸ், டைம் இப்போ 1:30 ஆகிடுச்சு. லஞ்ச் நம்ம முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. மதுரை சிந்தாமணி டோல் பிளஸாக தான் இது. இங்கே 25 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. மதுரை கார்பரேஷன் லிமிட்டில் இருக்கக்கூடிய 2வது டோல் இது. மதுரை வளையங்குளம் டோல் பிளஸாக தான் இது. நம்மளோட இந்த டிராவலில் 10வது டோல் பிளஸாக இது. மதுரை கார்பரேஷன் லிமிட்டில் இருக்கக்கூடிய 3வது டோல், அதாவது கடைசி டோல் இந்த இதுதான். இங்கே 15 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. முன்னாடி போகிற அந்த குட்டி யானையை பாருங்கள். குதிரையை வண்டியில் கொண்டு போயிட்டுருக்காங்க. குதிரையோட வாயை பக்கெட் வச்சு கட்டியிருக்காங்க பாருங்கள். குதிரை வண்டியையும் மேலே வச்சு கட்டியிருக்காங்க பாருங்கள். கைஸ், நாம் இப்போ மதுரையை கிராஸ் பண்ண போகிறோம். மதுரை அவுட்டர் தான் இது. இங்கேருந்து கன்னியாகுமரிக்கு 227 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருக்குது. அடுத்து வரக்கூடிய அந்த பிரிட்ஜுக்கு கீழே தான் ரயில்வே ட்ராக் போகுது. இங்கேருந்து ரைட்டில் போனால் சேலம் போகலாம். நமக்கு லெஃப்டில் தான் போகணும். சவுத்துலேருந்து வரவங்க எல்லாம் இங்கே மதுரை வந்து இந்த வழியாக தான் சேலம் போவாங்க. இதுக்கப்புறமா நிறைய இடங்களில் ஓவர் ஸ்பீட் செக் பண்ணுறதுக்கு ஸ்பீட் சென்சார் கேமராஸ்லாம் வச்சுருப்பாங்க. பட் அது இன்னும் முழுசாக யூசேஜுக்கு வரலன்னு நினைக்கிறேன்.
நம்மளோட இந்த டிராவலில் 11th டோலை ரீச் பண்ணிட்டோம். இன்னும் 4 டோல் பிளஸாக கிராஸ் பண்ண வேண்டியது இருக்குது. இது மதுரை கப்பலூர் டோல் பிளஸாக இங்கே 100 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. அடுத்தது ஸ்ட்ரைட்டாக திருநெல்வேலி தான். எட்டூர்வட்டம் டோல் பிளஸாக தான் இது, இங்கே 100 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. நாகர்கோயில் ரீச் ஆக இன்னும் 3 டோல் பிளஸாக நம்ம கிராஸ் பண்ண வேண்டியது இருக்குது. சாலைப்புதூர் டோல் பிளஸாக தான் இது, நாகர்கோயில் ரீச் ஆக இன்னும் 2 டோல் பிளஸாக இருக்குது. சென்னை டு நாகர்கோயில் ஸ்ட்ரெச்சில் இந்த டோலில் தான் டோல் சார்ஜஸ் அதிகமாக கலெக்ட் பண்ணுறாங்க. இங்கே 120 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸ்பீட் சென்சார் கேமராஸ் வச்சுருக்காங்க பாருங்கள். மதுரை டு கன்னியாகுமரி ஸ்ட்ரெச்சில் மொத்தம் 16 லொக்கேஷனில் இந்த ஸ்பீட் சென்சிங் கேமராஸை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்மளோட ஹைவே ஸ்பீட் லிமிட் 80 km/h தான். அந்த ஸ்பீட் லிமிட்டுக்கு மேலே போனோம் அப்படின்னா இந்த ஸ்பீட் சென்சார் கேமராஸ் மூலமாக நம்ம டிராவல் பண்ண ஸ்பீடும் நம்ம வெஹிக்கிள்ஸோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரையும் கேப்சர் பண்ணி அதன் மூலமாக நமக்கு ஃபைன் போடுவாங்க. தமிழ்நாட்டில் இது இன்னும் ஃபுல்லாக யூசேஜுக்கு வரல, பட் கேரளாவில் இது ஃபுல்லாக யூசேஜுக்கு வந்துருச்சு. இந்த ஸ்பீட் சென்சார் கேமராஸை தவிர 295 சிசிடிவி கேமராஸை மதுரை டு கன்னியாகுமரி ஸ்ட்ரெச்சில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் 153 கேமராஸ் ஹைவேல ஏதாவது வெஹிக்கிள்ஸ் ஆக்சிடென்ட் ஆகியிருக்கா அல்லது பிரேக் டவுன் ஆகியிருக்கான்னு கண்டினியூஸா மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கும். கண்டினியூஸா மானிட்டர் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய டோல் பிளஸாக்கு லைவ் ஃபுட்டேஜோட ஒரு அலர்ட் போகும். ஏதாவது எமர்ஜென்சி சிச்சுவேஷன் அப்படின்னா டோல் பிளஸால இருந்து ஹைவே பேட்ரோலுக்கு அல்லது லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு அலர்ட் போகும். இந்த சிஸ்டத்தோட இம்ப்ளிமெண்டேஷன் சீக்கிரமாவே கம்ப்ளீட் ஆகும்னு சொல்றாங்க. கைஸ், நாம் இப்போ திருநெல்வேலியை கிராஸ் பண்ண போகிறோம். திருநெல்வேலி பைபாஸில் தான் போயிட்டுருக்கோம். இப்போது திருநெல்வேலி தாண்டினதுக்கு அப்புறமா வரக்கூடிய ஃப்ளைஓவர்ஸோட அழகே தனி தான். அதுக்கு முக்கியமான காரணம் ஃப்ளைஓவர் ஏறி இறங்கும்போது ஆப்போசிட்டில் தாம பார்க்கக்கூடிய அந்த மலைகள் தான். அந்த மலைகளோட பக்கத்தில் போக போக செம சூப்பராக இருக்கும். நம்ம இப்போ எதிரில் பார்க்குற மலையோட பேர் தான் ரெட்டியார்பட்டி ஹில். எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இந்த மலை ரெண்டு கலரில் இருக்குது பாருங்கள். பாதி மலைக்கு மேலே டார்க் க்ரீன்லையும் பாதி மலைக்கு கீழே லைட் க்ரீன்லையும் இருக்குது பாருங்கள். மலைக்கு கிராப் ஹேர் கட் பண்ண மாதிரி இருக்குது. சம்மர் டைமில் பாதி மலைக்கு மேலே ப்ரௌன் கலர்லையும் பாதி மலைக்கு கீழே மொட்டை அடிச்சது மாதிரி வர மண்ணு தான் இருக்கும். இந்த ரெட்டியார்பட்டி மலைக்கு நடுவில் தான் இந்த ரோடு போட்டிருக்காங்க. இங்க நிறைய மூவிஸ் எல்லாம் ஷூட் பண்ணியிருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னா விக்ரம் நடிச்ச சாமி 2, தளபதி நடிச்ச பைரவா, தனுஷ் நடிச்ச உத்தமபுத்திரன், சூர்யா நடிச்ச சிங்கம் 1 மூவிஸ் எல்லாம் இங்க தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. இந்த வழியா டிராவல் பண்றவங்க இங்க நிப்பாட்டி போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு தான் போவாங்க. இப்போ இந்த இடத்துக்கு பக்கத்துல ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு. ஹவுசிங் மோட் மாதிரி ஏதோ ஒன்னு கட்டிட்டு இருக்காங்க. மலைக்கு மேல கோயில் மாதிரியும் ஏதோ ஒன்னு சின்ன பில்டிங் கட்டிட்டு இருக்காங்க. டைம் இப்போ 2:30 ஆயிடுச்சு. நாம இப்போ திருநெல்வேலி நான்குநேரி டோல் பிளஸா ரீச் ஆகிட்டோம். இங்க 110 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. அடுத்ததா ஆரல்வாய் மலை போக போறோம். அங்கிருந்து நாகர்கோயில் தான். கைஸ், நாம இப்போ காவல்கிணறு ரீச் ஆகிட்டோம். இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக போனோம் அப்படின்னா கன்னியாகுமரிக்கு போகலாம். நாம இங்கேருந்து ரைட் எடுத்து நாகர்கோயிலுக்கு போனோம். இங்கே தான் உலகத்திலேயே 3வது பெரிய ஆன்ஷோர் விண்ட்ஃபார்ம் இருக்குது. இந்த விண்ட்ஃபார்ம் இருக்கிற லொக்கேஷனை முப்பந்தல் விண்ட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 3000 விண்ட்மில்ஸ்க்கு மேலே இங்கே இருக்குது. ஒரு வருஷத்துக்கு 1500 மெகாவாட்ஸ் ஜென்ரேட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இந்த ஆரல்வாய் மொழி முப்பந்தல் விண்ட்ஃபார்முக்கு இருக்குது. உலகத்திலேயே 3வது பெரிய விண்ட்ஃபார்ம் நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற இந்த முப்பந்தல் விண்ட்ஃபார்ம் தான். ஃபர்ஸ்ட் பிளேஸில் சைனாவும் செகண்ட் பிளேஸில் யூஎஸும் இருக்குது. இங்கே ஒரு வருஷத்தில் 9 மாதம் நல்ல ஸ்ட்ராங்கான விண்ட் இருக்கும். அதுக்கு முக்கியமான காரணம் இங்க இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலைகளோட அந்த அமைப்பு தான். இந்தியாவுக்கு தேவையான எலக்ட்ரிசிட்டியில 24% தமிழ்நாட்டில இருந்து தான் கான்ட்ரிபியூட் பண்றோம். அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் இந்த ஆரல்வாய் மொழி முப்பந்தல் விண்ட்ஃபார்ம்ல இருக்கக்கூடிய விண்ட்மில்ஸ் தான். பாக்குறதுக்கு இந்த விண்ட்மில்ஸ் எல்லாம் சின்னதா தெரிஞ்சாலும் பக்கத்துல போய் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே பெருசா இருக்கும். லாங் டிரைவுக்கு இந்த பிளேஸ் ஒரு எக்ஸலண்டான லொகேஷன் சொல்லலாம். குறிப்பா மார்னிங் டைம்லயும் ஈவினிங் டைம்லயும் இந்த லொகேஷன் செம சூப்பரா இருக்கும். கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல இது ஒரு மஸ்ட் விசிட் பிளேஸ் சொல்லலாம். நீங்க கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக் வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாம இந்த லொகேஷனுக்கு வாங்க. கைஸ், டைம் இப்போ 4:15 ஆச்சு. நம்மளோட இந்த டிராவலில் 15வது டோலை ரீச் பண்ணிட்டோம். அதாவது கடைசி டோல்கேட் இது தான். இங்கே 40 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. இதுக்கு அடுத்தது ஸ்ட்ரைட்டாக நாகர்கோயில் தான். நாகர்கோயிலுக்குள்ளே என்டர் ஆக போகிறோம். இங்கேருந்து நாகர்கோயிலுக்கு வர 4 கிலோமீட்டர் மட்டும்தான் இருக்குது.
கைஸ் டைம் இப்போ 4:30 ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 700 கிலோமீட்டர்ஸ் டிராவல் பண்ணியிருக்கோம், 10 hours டிரைவ் பண்ணியிருக்கோம். நாகர்கோயில் வடசேரி ரீச் ஆகிட்டோம். இதுதான் நாகர்கோயில் வடசேரி ஜங்ஷன். இங்கே லெஃப்ட் சைடில் தான் வடசேரி மார்க்கெட் இருக்கு, வடசேரி பஸ் ஸ்டாண்ட் எல்லாம் இருக்கு. ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். மறுபடியும் ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தேன்னா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, அப்படியே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி கணக்கிடாருங்க.